செல்வகுமார் வெதர் .com இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை ஆகிய நாடுகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு 2023. வடதுருவத்திலிருந்து ஜப்பான் மற்றும் தாய்வான் சீன பகுதி ஒட்டி பசிபிக் பெருங்கடல் வழியாகவும் தென்சீன கடல் பகுதி வழியாகவும் தாய்லாந்து வளைகுடாவுக்கு நுழைந்து வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் மற்றும் தென்சீன கடற்பகுதி மற்றும் தாய்லாந்து வளைகுடா பகுதி வழியாக வரக்கூடிய குளிர்காற்று மலேசியா சிங்கப்பூரில் நுழைந்து கடும் குளிரை கொடுத்து கொண்டிருக்கோம். இந்த நிகழ்வு, இந்த கடும் குளிர் நிகழ்வு என்பது இப்பொழுது நிறைவடையாது, இன்னும் ஒரு வாரத்திற்கு நீடிக்கும். அதாவது மே 15 வரைக்கும் இந்த குளிர் நிலவும். இந்த வடதுருவ குளிரலை இன்று வழக்கத்திற்கு மாறாக தொடர்ந்து இந்த ஆண்டு தென்துருவம் வரைக்கும் பயணிக்கிற காரணத்தினால தொடர்ந்து இந்த குளிரலையானது தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கும். இந்த மழையுடன் இணைந்த குளிர் சாரல் மழை, இந்த கிளைமேட், அதாவது இப்பொழுது மழை சிங்கப்பூரில் தொடங்கியிருக்கும். சரியாக 8 மணி நிலவரப்படி, அதாவது இந்த அறிக்கை பதிவு செய்து கொண்டிருக்கூடிய சிங்கப்பூர் நேரம் 8 மணி, இந்திய நேரம் 6 மணி. ஐந்தரை மணி நிலவரப்படி இந்திய நேரப்படி சிங்கப்பூரில் சிங்கப்பூர் நேரத்திற்கு 8 மணிக்கு மழை தொடங்கிடும். இந்த மழைப்பொழிவானது அப்படியே சாரல் மழைப்பொழிவாக, தூறல் மழைப்பொழிவாக, குளிருக்கிடையே கடும் மேக மூட்டத்துடன் சிங்கப்பூரின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் பரவலாக காணப்பட்டு கொண்டிருக்கும். மலேசியாவிலும் இதே வானிலை. மலேசியாவில் மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவு இருக்கும். சிங்கப்பூரில் தற்பொழுது தொடங்கியிருக்கக்கூடிய மழை இதே அளவிற்கு தொடர்ந்து 10 மணி வரைக்கும் நீடித்தாலும் பிறகு தீவிரம் குறைந்து மீண்டும் மதியத்திலிருந்து சற்று தீவிரமடையும். ஆனால் இந்த மேகம் சூழ்ந்த இந்த குளிர் வானிலை என்பது நாள் முழுவதும் நீடிக்கும். நாளைக்கும் இதே வானிலை தான், வரக்கூடிய 4ஆம் தேதி வரைக்கும் இதே வானிலை தான். அதாவது அதிகாலை காலை நேரத்தில் மழை தொடங்கும், பிறகு தீவிரம் குறையும், மதிய நேரத்தில் மீண்டும் தீவிரமடையும், மாலை நேரத்தில் கொஞ்சம் தீவிரமாக இருந்து இரவு நேரத்தில் தீவிரம் குறையும். ஆனால் குளிர், மேகமூட்டம், சாரல் எல்லாமே நீடித்து கொண்டே இருக்கும். 4ஆம் தேதி வரைக்கும் இதே வானிலை தான் ஏற்கனவே அறிவித்தபடி. மலேசியாவில் கொஞ்சம் கனமழை பொழிவாக இருக்கும். அதுவும் மலேசியாவில் தென்கிழக்கு பகுதி, கிழக்கு கடலோர பகுதியெல்லாம் கனமழை பொழிவு இருக்கும். ஆனால் அங்கேயும் 4ஆம் தேதி வரைக்கும், 4ஆம் தேதி என்பது இந்த தீவிரம், அதற்கு பிறகு வெயில் வந்தாலும் குளிர், சாரல், தூறல், மதிய மழையெல்லாம் இருந்து கொண்டு தானே இருக்கும். மதிய மழை கண்டிப்பாக, மதியம் ஒரு முறையாவது மழை, 4ஆம் தேதிக்கு பிறகும் இருக்கும் மழை. ஆக வெயில் வந்து வெளிச்சம் வந்துவிடும். 4ஆம் தேதி வரைக்கும் இந்த குழப்பமான வானிலை, குளிர் வானிலை, மேகமூட்ட வானிலை, தூறல் சாரல் எல்லாமே 4ஆம் தேதி வரைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கும். இப்பொழுது இருக்கக்கூடிய மழை மீண்டும் இடைவெளி விட்டு மீண்டும் மதியத்திற்கு மேல் தீவிரமடைந்து மீண்டும் இரவு இடைவெளி விடும். இப்படிப்பட்ட வானிலை இலங்கையை பொறுத்த வரைக்கும், இலங்கைக்கு இன்றே மழை தொடங்கிவிட்டது. தமிழ்நாட்டின் சென்னை, திருவள்ளூர் வரைக்குமே மழை தொடங்கிடுச்சு இப்போது. அதனால் இலங்கைக்கும் கண்டிப்பாக மழை தொடங்கியிருக்கும். மழைப்பொழிவானது இனிமேல் 5ஆம் தேதி தான் அங்கே இடைவெளி கொடுக்கும். 4ஆம் தேதி வரைக்கும் இலங்கைக்கு மழை உண்டு. இது இலங்கை கரை கடந்த இருக்கிற காரணத்தினால, இலங்கை மிக நெருக்கமாக திருகோணமலை முல்லைத்தீவு பகுதிக்கு வர இருக்கிற காரணத்தினால அறுவடை விவசாயிகள் முன்னெச்சரிக்கையுடன் அறுவடை செய்யுங்கள். ஆகவே கன மிக கனமழை, அதிகனமழை பொழிவு கூட இலங்கைக்கு காத்திருக்கிறது என்பதையும் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே முதிராத நெல்தானியங்களை அறுவடை செய்து பயனில்லை, முதிர்ந்த நெல்தானியங்களை வைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். ஏற்கனவே மழை தொடங்கியிருக்கும், இனிமேல் அறுவடை செய்ய முடியாது. இருந்தாலும் வானிலை கூட இணைந்திருந்து மீண்டும் இடைவெளி எப்பொழுது கிடைக்கும், எப்பொழுது திட்டமிட்டு அறுவடை செய்யலாம், அடுத்து சுற்று மழை பொழிவெல்லாம் இப்பொழுது உடனடியாக இருக்காது. 4ஆம் தேதிக்கு பிறகு 2 நாள் 3 நாள் பெரிய அளவிலே மழை இல்லைனாலும், தூறல் சாரல் ஒரு மேகமூட்டத்துடன் இருந்தாலும், குழப்பமான வானிலையை கொடுத்தாலும் இடைவெளி இருக்கிறது, 4ஆம் தேதிக்கு பிறகு அறுவடை செய்து கொள்ளலாம். ஆனால் நிகழ்வானது தற்பொழுது திருகோணமலைக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் 800 கிலோமீட்டர், 770 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிற காரணத்தினால இது இன்று காற்றழுத்த தாழ்மண்டலமாகி 1ஆம் தேதி இலங்கையின் திருகோணமலை, முல்லைத்தீவு, கல்முனை பகுதியை தொடும். பிறகு அது இலங்கை கரை கடந்து மன்னார் வளைகுடாவிற்கோ அல்லது தெற்கு பகுதிக்கோ அல்லது இலங்கை கரையை தொட்டுக்கொண்டே இலங்கையின் கிழக்கு கடலோர வழியாக அது அம்மந்தோட்டா பகுதி வழியாக இலங்கையின் தெற்கு பகுதிக்கோ வரும். இதனால் மழைப்பொழிவானது 3ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். 4ஆம் தேதிக்கு பிறகு இடைவெளி கொடுக்கும். 4ஆம் தேதி கூட தொடர வாய்ப்பு இருக்கிறது. 5ஆம் தேதி கண்டிப்பாக இடைவெளி கொடுக்கும். ஆக மழைப்பொழிவு வந்து 31, 1, 2, 3 தேதிகளில் கன மிக கனமழை பொழிவு இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் இருக்கிறது. வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகளுக்கும், யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மற்றும் தலைமன்னார் மற்றும் புத்தளம் உள்ளிட்ட அனைத்து வடக்கு கிழக்கு மேற்கு பகுதிக்கும் மழைப்பொழிவு உண்டு. பரவலாகவே மழைப்பொழிவு இலங்கைக்கும் காத்திருக்கிறது. தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி.